பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கான பொது கலந்தாய்வு 10ஆம் தேதி துவங்கவிருக்கிறது. 10ஆம் தேதி பொது கலந்தாய்வு துவங்கப்பட்டு 10:09 துவங்கப்பட்டு 13:11 வரை தொடர்ந்து நடைபெறும் பொது கலந்தாய்வு. இது 4 கட்டமாக இந்த பொது கலந்தாய்வு நடைபெறுகிறது. 10/9/2022 முதல் 12/9/2022 வரை முதல் கட்டம். இரண்டாவது கட்டம் 25/9/2022 ரெண்டாவது கட்டம் துவங்கும். ஏன் இவ்வளோ கேப்புன்னு சொன்னால், அதில் இருக்க அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் ஃபீஸ் கட்டி அவங்க வேறு காலேஜ் எதுவும் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு காலம் அவர்களுக்கு மாணவருடைய நலன் கருதி கொடுத்து 25/9/2022 3 நாள் இரண்டாவது கட்ட கலந்தாய்வு நடைபெறும். மூன்றாவது கட்ட கலந்தாய்வு 13/10/2022 15/10/2022 அது ஒரு 3 நாட்களுக்கு நடைபெறும். 4ஆவது கட்டமாக 29/10/2022 31/10/2022 வரை 4ஆவது கட்டம் நடைபெறும். ஆக 4 கட்டங்களாக நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பொது கலந்தாய்வு நடைபெறும். இந்த 4 கட்டங்களிலேயும் நடைபெறுகிற இந்த கலந்தாய்வுகளில் ஓப்பன் காம்படிஷன், பிசி எல்லாம் அதில் அடங்கிடும். அதில் ஓப்பன் காம்படிஷன்லேயும் 31%, அதில் 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளிகளிலே படித்த மாணவர்களுக்கு ஓப்பன் காம்படிஷனில் உள்ஒதுக்கீடு. அந்த 31%, 7.5% உள்ஒதுக்கீடு கொடுக்கப்படும். அதே மாதிரி பிசி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற 30%, 3.5% இஸ்லாமியர்களுக்கு என்று உள்ஒதுக்கீடு அதிலேயும் கொடுக்கப்படும். அடுத்ததாக மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அந்த பிசி 3.5% முஸ்லீம்கள், அதிலேயும் 7.5% உள்ஒதுக்கீடு அரசு பள்ளிகளிலே படித்த மாணவர்களுக்கு அளிக்கப்படும். அதற்கு அடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான 20% இடஒதுக்கீடு, அதிலேயும் 7.5% உள்ஒதுக்கீடு அரசு பள்ளிகளிலே படித்த மாணவர்களுக்கு கொடுக்கப்படும். அதுபோக 18%, அதிலே 18% ஒதுக்கீடு ஆதி திராவிட மாணவர்களுக்கான உள்ஒதுக்கீடு, அதிலேயும் அந்த 18%, 3% உள்ஒதுக்கீடு அருந்ததியர்களுக்காக வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் 1% இடஒதுக்கீடு ஷெட்யூல் ட்ரைப் என்று சொல்லப்படுகிற பழங்குடியின மக்களுக்கு 1% கொடுக்கப்படும். அதிலேயும் உள்ஒதுக்கீடு 7.5% அரசு பள்ளிகளிலே படித்த மாணவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே ஒவ்வொரு பிரிவிலேயும் அரசு பள்ளிகளிலே படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுக்கப்படும். இது எல்லா இதுலேயும் இருப்பதைப் போல இந்த ஒதுக்கீட்டை பொறுத்தவரையில் சமூக நீதியின் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதுக்காக ஒரு கமிட்டியை நியமித்து இதையெல்லாம் மேற்பார்வையிட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த பொறியியல் படிப்புக்கான இந்த கலந்தாய்வில் 31% ஓப்பன் காம்படிஷன், அதேபோல் 30% பிற்படுத்தப்பட்டோர், 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், 18%, அதுவும் அதே போல் ஆதி திராவிடர்கள், அதுபோல் 1%
நம்முடைய ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்று சொல்லப்படுகிற பழங்குடியினர் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு கொடுக்கப்படும். இது சமூக நீதியின் அடிப்படையிலே நடுபடும். எல்லா பிரிவுகளிலேயும் உள்ஒதுக்கீடாக 7.5% அரசு பள்ளிகளிலே 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்கள், 8வதில் படித்தது 10வதில் இருந்து காலம் கிடையாது, அதிகம் முதல்ல நீங்கள் தெளிவாக மாணவர்களுக்கு சொல்லியிருந்தோம், 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளிலே படித்து அதுவே பல லட்சக்கணக்கில் வந்திருக்காங்க, அந்த மாணவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு வழங்கப்படும். ஆக இவைகளெல்லாம் இந்த 10ஆம் தேதியிலிருந்து துவங்கப்பட்டு 13-11 வரை நடைபெறும். அதுபோக சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அது 15-11, இதெல்லாம் இடம் கிடைக்காம மறுபடியும் வேக்கன்சி இருக்கிற இடம் சர்ப்ளஸ் ஃபெயில் ஆகி இப்போ ரிசல்ட் இப்போ வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இப்போ நேற்று வந்து ரிசல்ட் +2 போட்டிருக்காங்க, மறுபடியும் எழுதினவங்களுக்குலாம் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி மாணவர்கள்லாம் விண்ணப்பித்து அந்த மாதிரி வந்தாங்கன்னா இடம் காலியாக இருக்கிற இடங்களில் 15-11-2022 17-11-2022 வரை சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் நடைபெறும். அதில் இந்த மாணவர்கள்லாம் தேர்ந்து, அதாவது இந்த 2வது முறையாக எழுதி தேர்வு பெற்ற மாணவர்களும் அதில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும்.